வெல்கம் டு ரிஷோ மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதலர் தினம். இந்த காதலர் தினம் எங்கேருந்து தோன்றுச்சு அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. பிப்ரவரி மாதம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிப்ரவரி 14 காதலர் தினம் தான். இந்த காதலர் தினத்தில் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வாங்க. இந்த நாள் எங்கேருந்து வந்தது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோமானிய அரசனின் ஆட்சி காலத்தில் தான் இந்த காதலர் தினம் தோன்றதா ஒரு சில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. கிளாடியஸ் மிமி ஆட்சி காலத்தில் அவர் வந்து ரோமானிய நாட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, இனி இந்த நாட்டில் யாரும் திருமணம் செஞ்சுக்கக்கூடாது, ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்நிலையில் என்ன பண்ணுறது, ஃபாதர் வேலண்டைன் அப்படின்றவர் ரகசியமாக எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இது இந்த நாட்டு அரசர் ரோமானிய அரசர் கிளாடிஸ் மிமிக்கு தெரிய வர அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி வைக்கிறாரு. சிறையில் அடைச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்க ஒரு நாளும் குறிப்பிடுறாங்க. இந்நிலையில் வேலண்டைனுக்கும் அந்த சிறை காவலரோட மகள் அஸ்டோரியஸுக்கும் காதல் வயப்படுது. இது அந்த சிறை காவலருக்கு தெரிய வரும்போது அவர் அஸ்டோரியஸை வந்து வீட்டு காவலில் வச்சிடுறாரு. அந்நிலையில் என்ன பண்ணுறாரு, வேலண்டைன் வந்து அஸ்டோரியஸுக்கு முதல் காதல் மடல் எழுதுகிறாரு. இந்த கதை உண்மையாக இருந்தால் அதுதான் முதல் காதல் மடல். இந்த நேரத்தில் தான் வேலண்டைன் கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த நாள் கிபி 270 பிப்ரவரி 14. அந்த நாளை தான் வேலண்டைன் தினம் காதல் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ரோமானியர்களோட சர்ச்சுகள்லாம் ஐரோப்பியாவோட கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் பாகான் விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜலேசியஸ் மீ வேலண்டைனை புனிதராக அறிவிக்கிறாரு. அந்த நாள் காதலர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது.